Episode 37 Vishnuvu Purnimavum பேசிக்கிறாங்க. அப்போ ஆர்குமெண்ட்ஸ் ஆகுது. அப்போ விஷ்ணு வந்து தண்ட பிளேயர் தண்ட கேப்டன் பூர்ணிமாவை பற்றி சொல்கிறாங்க. இந்த வீக் நீ வெளியே போயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்து பிக் ஹவுஸில் இருக்கவங்கள மாயாவை பார்த்து ரெண்டு வீட்டுக்கும் மூட்டி விடுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அர்ச்சனாவும் ஜோவிகாவும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அர்ச்சனா வந்து ஷடாப்னு ஜோவிகாவை சொல்லிடுறாங்க. ஒரு டைம் தான் சொல்கிறாங்க. பட் அதில் டென்ஷன் ஆகி ஜோவிகா வாடி போடின்னு சொல்லிடுறாங்க. போவான்னு பேசுகிறாங்க. எமோஷனலாக ரொம்ப கத்து வந்து அதை பத்தி பேசுறாரு. விசித்ரா வந்து ஆம்பளையா பேச வேண்டிய இடத்துலாம் பேசாம இப்போ வந்து பேசாத நிக்சன் போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து நாமினேஷன்ல விசித்ரா மாம் வந்து பிரதீப்க்கு நடந்த இஷ்யூஸை வச்சுதான் நாமினேட் பண்ணதா ஃபீல் பண்றாங்க பிக் ஹவுஸ்ல இருக்கவங்கலாம். நான் வந்து கண்டினியூஸாவே வந்து மரியாதையா பேசி பழகுங்க, அதை நீங்க கேட்டு வாங்க கூடாது, நாங்களா உங்களுக்கு கொடுக்கணும்னு நிக்சன் சொல்றாங்க. இப்போ நிக்சனை பார்த்து தேவையில்லாம துள்ளாதீங்க, அமல் சாரை பார்த்து நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் அதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை அப்படின்னு மாயா வந்து விசித்ரா மேம் பார்த்து பேசுறாங்க. நிக்சனை வந்து ஐஷோ மட்டும்தான் அர்ச்சனா கூப்பிட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க ஹோல் டீமையே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அர்ச்சனா வந்து பிரதீப்க்கு நடந்ததுக்கு ரீசன்ஸ் வந்து நீங்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் அவர் நடந்துக்கிட்டாரு, ஸ்பேஸ் கொடுத்தா நம்ம பவுண்டரி செட் பண்ணதுனால தான் அதெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி. பூர்ணிமா வந்து விஷ்ணுவை பார்த்து அவன் ஒரு கோழை பச்சோந்தி, அவனை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. விசித்ரா மேம் வந்து எஸ்டர்டே நைட்லேருந்தே வந்து ப்ரெஷ் கேட்டுகிட்டே இருக்காங்க, பட் கொடுக்கவே இல்லை. அப்புறம் மார்னிங்கும் கேட்குறாங்க மாயா கிட்ட, ப்ரெஷ் கொடுக்கவே இல்லை. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க, தோ வரேன்றாங்க, பிஸியாக இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் ஓவராக தான் பண்ணாங்க. ஸோ விசித்ரா மேம் வந்து டீ போட முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே கார்டனில் போய் உட்காந்துட்டாங்க. அவங்க கூட அர்ச்சனாவும் போய் உட்காந்துட்டாங்க. அப்புறம் வந்து பேசினாங்க. அப்புறம் மாயாவே டீ போட்டுக்கிறேன்னு சொல்லி போனாங்க. டோட்டலாக வெளியே போனதுனால கொஞ்ச நேரத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன வச்சு ப்ளே பண்ணுறீங்க, எங்களுக்கு தேவை மரியாதை, மரியாதை வந்து நீங்க கேட்டா கொடுக்க முடியாது, நீங்க அந்த மாதிரி நடந்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஜோவிகா வந்து அர்ச்சனா கிட்ட வந்து டி சொன்னது ராங், ஸோ ஐ எம் சாரி, மற்றதெல்லாம் ஓகே தான், ஷடாப் வந்து நீங்க நிறைய டைம் சொன்னீங்க அதனால தான். அப்புறமா ரெண்டு வீட்டில் இருக்கவங்களையும் கூப்பிட்டு வச்சு பேச மாயா ட்ரை பண்றாங்க. தினேஷ் சொல்றாங்க அந்த மூடோடே பேச வேண்டாம், அகெயின் அகெயின் வந்து ப்ராப்ளம் ஆகும்னு. இல்லை ஐஷு வந்து நான் பண்ணதுக்கு சாரி கேட்டுட்டேன், அவங்க எனக்கு பண்ணதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. திரும்ப அர்ச்சனாவை பிக் ஹவுஸில் இருக்க இந்த டீம் வந்து அகெயின் கேங்காக போய் பேசுகிறாங்க. அர்ச்சனா வந்து காட் ரொம்ப எமோஷ்னலாகி கத்துறாங்க, அழுகிறாங்க. அவங்கள வந்து ஸ்மால் ஹவுஸில் இருக்கவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அட்டென்ஷன் வேணும்னு பண்ணுறாங்க. ஐஷுவும் மாயாவும் இந்த பொண்ணோட இருக்கிறது எங்களுக்கு சேஃப் கிடையாது, நாங்கள் வெளியே போகிறோம், இந்த லேடி ரொம்ப ஹார்ம்ஃபுல்னு மாயா வந்து விசித்ரா மேம் பற்றி பேசுகிறாங்க. இந்த லேடி நம்ம நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. விசித்ரா மேமும் அர்ச்சனாவும் பேசிக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த சண்டைக்கும் வராது, அக்ஷயாவும் விக்ரம் கூட சண்டைக்கு வராங்க. அவங்க ஆல்மோஸ்ட் அங்கே போய் ஏற்றி விடுறாங்க. அதனால தான் விக்ரம் அக்ஷயா பூர்ணிமா வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசிக்கிறாங்க. விஷ்ணு வந்து வாரம் வாரம் மாறுறான், வாரம் வாரம் யார் கூட இருந்தால் நம்ம நம்ம சேவ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறான். ஆல்மோஸ்ட் போன வாரம் என்ன அவன் ப்ரப்போஸே பண்ணிட்டான், லவ் பண்ணுறேன்னு சுற்றி வந்தான். அப்படி இருந்தும் நான் அவனுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை, ஆனால் இன்னைக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறான். அதே டைம் விஷ்ணு வந்து ரவீனா கிட்ட வேற ஒரு பிளேஸில் பேசிக்கிறாரு. நான் வந்து கேட்டது என்னென்னா டாஸ்க்கு யார் ரீட் பண்ணணும், எல்லாரும் இருந்தாங்களான்னு எல்லாரும் பார்க்கணும்ல, அதுக்குள்ளேயே பஸர் அடிச்சிருவாங்க. அப்படி இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அர்ச்சனா கேள்வி கேட்குறது என்னன்னா, இன்னைக்கு இதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கல்ல, என்னை வந்து என்கிட்ட ஒரு இஷ்யூஸ்னும் போது என்னை இவ்வளோ பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, அதே தான் பிரதீப்புக்கு நீங்கள் நிற்க வச்சு கேட்டிருந்தா சரியாக இருக்கலாம், அன்னைக்கு ஏன் நீங்கள் கேட்கல அப்படின்ற மாதிரி. நிக்சன் வந்து ஒரு பொண்ணுக்கு நடக்கும்போது ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போதே தட்டி கேட்டானே, அவன் கூட இருக்க ஒரு க்ளோஸான இருக்க ஒரு பொண்ணுக்கு அவன் ஏன் டைரக்டா தட்டி கேட்கல, கேட்டுட்டு அமைதியா இருந்தான், அந்த கேள்வி கேட்டாங்க. அந்த இடத்துல நம்ம இல்லை, அதனால நான் வந்து அந்த பிரசன்ஸ்ல என்னால் சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல ரவீனா, இதுக்கு வந்து அவங்க சைடு வந்து நிற்க சொல்றாங்க. டாஸ்க் வந்து ரீட் பண்ணாதது வந்து அவங்க வீடு மாதிரி அவங்க ப்ளே பண்ணக்கூடாது, இது பிக் பாஸ் ஹவுஸ், எல்லாரும் இருக்காங்களா, எல்லாரும் ஓகேவா அப்படின்னு கேட்டு தான் நம்ம பண்ணணும். விஷ்ணு வந்து என்னால் சிங் சாங்லாம் தட்ட முடியாது, எப்படி நான் சப்போர்ட் பண்ண முடியும்னு விஷ்ணு நியாயமா கேட்குறாங்க. மாயாவும் பூர்ணிமாவும் அர்ச்சனா வந்து கண்டென்ட் ஒரு oriented அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் 3 வாரம் செஞ்சுட்டு இருந்த கண்டென்ட்டை நான் ஒரே நாளில் செய்கிறேன்னு உங்களுக்கு காண்டா அப்படின்னு அர்ச்சனா கேட்குறாங்க. கேப்டனுக்கு வந்து வாய் இல்லையா, நீங்கள் எல்லாமே மவுத் பீஸா அப்படின்னு ஜோவிகா பூர்ணிமாவை பார்த்து அர்ச்சனா கேட்குறாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து அர்ச்சனா கூடயும் விசித்ரா கூடயும் யாருமே பேசக்கூடாது, அவங்களுக்கு மரியாதை குறைவாக இருக்கிறதுனால யாருமே பேசக்கூடாதுன்னு டிசிஷன் எடுக்கிறாங்க. அர்ச்சனாவும் உள்ள போய் சொல்கிறாங்க இது பிக் பாஸ் ஹவுஸுக்கு பதில் மாயா ஹவுஸாக மாற்றிடலாம் அப்படின்னு. விசித்ரா வந்து கொஞ்ச நேரம் எமோஷ்னல் ஆகுறாங்க. மாயாவும் பூர்ணிமாவும் தனியாக பேசிக்கிறாங்க சாட்டர்டே சண்டே என்ன நடக்கும். அப்போ மாயா வந்து சாட்டர்டே சண்டே பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அது தப்புதால இவங்க ஏன் அதை தப்புன்னே கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சாட்டர்டே சண்டே பற்றி அதிகமாக பூர்ணிமா ஃபீல் பண்ணுறாங்க. விசித்ரா மேம் பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது, அவங்க ஒரு கேவலமான ஆள், கேவலமான பர்சன், விச்சுவாது அப்படின்ற மாதிரி இர்ரெஸ்பெக்டடாக பேசுகிறாங்க. அப்புறம் கமல் சார் பர்த்டே முன்னிட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸில் இருக்கவங்களும் அவரோட மூவிஸில் வர பேர்ஸாக வந்து ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.